புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அறியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெருவிரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே சுவாமிஜியை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமஹ. பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்நி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமஹ. பைரவ ஆசீர்வாதம். சமஜி, சில பேர் சொல்வாங்க வாழ்க்கையில வந்து ஜான் ஏறினா முழம் சறுக்குது அப்படிம்பாங்க. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு யோசிக்கும் போது இவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களோ, இந்த எதிரியா இருக்குமோ அப்படிங்கிற எக்கச்சக்கமான குழப்பங்கள் மனசுல வருது சுவாமிஜி. இதற்கெல்லாம் கால் பெருவிரல் ரேகை தீர்வை கொடுக்குமா? இல்ல, நம்ம எடுத்த உடனே அவங்க இதை பண்ணிருப்பாங்களா இவங்க இதை பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிற எண்ணத்துக்கே நம்ம போக வேண்டாம். முழுக்க முழுக்க தெய்வத்தை நம்புங்க. ஆன்மீகங்கிறது, தெய்வ சக்திங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவை. அந்த தெய்வ சக்தி இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாத்துலேயும் சரிவர நம்ம இயங்க முடியும், போக முடியும். மாந்திரிகம் செய்வின அப்படிங்கிற ஒரு காலத்தில் இருந்துச்சுங்கிறது நம்ம யாரும் கண்ணில் பார்த்தது கிடையாது. இது எல்லாமே ஒரு பலம், பலவீனம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு. நம்ம பலவீனம் எப்பெல்லாம் ஆகிறோமோ அதாவது இதுங்க நடந்திருக்குமாங்கிறது ஒரு குழப்பம். மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு எதிரிகளை வெல்றதுக்கு, எதிரிகளை கொள்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறாங்க. அதில் நீங்கள் அந்த இடத்துக்கு போகாதீங்க. எப்பவுமே நம்மளுடைய ஜாதகத்தை பலமாக வச்சுருக்கணும், கிரகத்தை பலமாக வச்சுருங்க. எப்பவுமே தெய்வ வழிபாடுகளை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களை இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் உங்களை எதுவுமே அண்டாது. இதே மாதிரி திஷ்டிலேயே கண் திஷ்டி ரொம்ப மோசமான விஷயம்னு சொல்லுவாங்க. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடியில் படக்கூடாதுன்னு. ஏன் அந்த கண்ணடியில் படக்கூடாது? ஏன் வந்து ஒரு நெத்தியில் ஒரு பொட்டு வைக்கணும்? ஏன் அந்த நெத்தியில் வந்து ஒரு பொட்டு வைக்கணும்னு பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னா, எப்பவுமே ஒரு கண் ஒரு ஆப்போசிட்லேருந்து நம்மளை பார்க்குறவங்க வந்து நம்மளுடைய கண்ணில் இறங்காது. அந்த பொட்டுனா பொட்டுன்னு, அந்த இந்த இடம் பொட்டுங்கிறத அதுதான் ஐதீகப்படி மூன்றாம் கண் பிறக்கக்கூடியது, அந்த இடத்துல அது அடங்கிடுங்கிறக்காக தான் அந்த பொட்டு வைக்க சொன்னாங்க. அந்த பொட்டில் எல்லாமே அவ்வளோ சக்தி அடங்கியிருக்கு. யாருமே அதை இன்றைக்கி சரியாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதில்ல. இன்றைக்கி ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. இப்போ இந்த பொட்டு வைக்கிற விஷயத்துலேயே இவ்வளோ இருக்குது. கண் திருஷ்டி அடக்கக்கூடிய சக்தி அந்த பொட்டுக்கு இருக்குங்கிற போது ஏன் நம்மளுடைய வழிபாடுகளில் ஸ்ட்ராங் இருக்காது? அப்போ நம்ம வழிபாடுகள் பண்ணுற போது உங்களை ஒன்றுமே பண்ணாது, கிரகத்தை பலப்படுத்திக்கிங்க, குலதெய்வத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இதை நான் எல்லாத்துக்கும் முன் வச்சுட்டு இருக்கக்கூடியது. யாருமே எடுத்தோன்னே செய்வினம், மாந்திரிக மந்திரம் அப்படின்னு எண்ணத்துக்கு போகாதீங்க. எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் மனசை வைங்க, எல்லாமே நல்லா நடக்கும். சரிங்க சமஜி, செய்வினை மாந்திரிகம்லாம் விட்டுருவோம். அமானுஷ்யம் இருக்கு இல்லைங்களா, அது உண்மையா? சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்க தண்ணி கொட்டுற மாதிரி சத்தம் கேட்கும், சிரிக்கிற மாதிரி, யாரோ கூடியே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுகள் இருக்கும், இது உண்மையா? இப்போ நீங்கள் கேள்வியிலேயே சொல்லிட்டீங்க, உணர்வுகள் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அது உணர்வு தான், உணர்வு தான். அதுக்காக நம்ம ஒரு சக்தி ஒரு நிலை இல்லைன்னு நம்ம பேச வேண்டாம். நாம் ஒரு ஒரு பிரமிப்பு அப்படிங்கிறது என்ன? ஒரு டக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா பிரமிச்சு போகிறோம். அது மாதிரி அவங்களுக்கு வந்து மன ரீதியாக சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஸ்டெடியாக இருக்கிற மனிதனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. பலம் இழந்திருக்கிறவங்களுக்கு தான் நான் இதை பார்த்தா அதை பார்த்தேன். பயம் யாருக்கெல்லாம் ஜாஸ்தி ஆகுதோ அவங்களுக்கு மன பிரம்மி அதிகமாகிடும், மனவியாதி அதிகமாகிறவங்களுக்கு அதிகமாகிடும். இப்போ இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற போது ரொம்ப பயந்து இருக்கீங்களான்னு கேட்பேன். இந்த ரேகை எடுத்து உட்காந்து சொன்னால் ஏன் மன பயத்தில் இருக்கீங்கன்னு கேட்பேன். இல்லை சாமி, எது தட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம் வரும், ஒரு காஃபி தட்டி விட்டு கீழே விழுந்தால் கூட பயந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சொல்கிறது ரொம்ப இருக்கும். சில பேர்லாம் வண்டியில் ஒரு ஆண்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க, அங்கேருந்து ஆப்போசிட்டில் நமக்கு நேராக வந்துடுவோம்னு இங்கேயே பிரேக் போட்டு இருக்கிறதெல்லாம் உண்டு. அது அவங்கள அறியாமலேயே ஒரு பயம். அந்த பயம் நம்மளை வந்து அடிச்சிடுமோ, நம்ம மேலே விழுந்துடுமோ, நம்ம கீழே விழுந்துடுவோமோ, இது மாதிரி ஒரு பயம் ஏற்படுற போது இது வந்து தீர்வே இல்லாமல் போயிடும். பயம் அதிகமாக ஆக வந்து அவங்கள அறியாமலே அவங்க டிப்ரெஸ் ஆகிடுறாங்க, அவங்க வேதனைங்க. அதை நான் சொல்கிற விஷயம், இந்த ரேகை பார்த்தோன்னே எடுத்தோன்னே நான் உங்களை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. அவங்கள பற்றி நம்ம சொல்ல ஆரம்பிக்கிற போதே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 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 மைண்டில் இருந்தவங்க கொஞ்சம் ஸ்டெடி மைண்டு போயிடுவாங்க. அப்படி என்ன சொல்கிறாரு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆடி வசந்த உட்காரவங்களுக்கு என்னுடைய பாயிண்ட்ஸ் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய தாரக மந்திரமே. அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அந்த நம்பிக்கையை வந்து சரிவர கொண்டுட்டு போகணும். எப்பவுமே எல்லாத்துலேயும் ஒரு பலம் கிரியேட் பண்ணுங்கள், மன ரீதியாக தெம்பு உருவாக்குங்க. அந்த தெம்பு உருவாக்குனாவே இந்த ரேகையை வச்சு பார்க்குறவோ நம்ம அதுக்கு தீர்வெடுக்கிறவோ சரியாக இருக்கும். சமஜி, இப்ப ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் தோஷம், கால சர்ப தோஷம் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா கால் பெருவிரல் ரேகை, அவ்வளவு மைன்யூட் லைன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ரேகையில கூட அதை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா. நான் எல்லாத்துக்கும் சொல்றது, ஒரு பெண் ஒரு வீட்டுல திருமணம் தடைபட்டு இருக்குன்னு வந்து உட்காந்தாங்கன்னாவே சர்ப்பதோஷம்னு சொல்றோம்ல, அது மாதிரி நாகதோஷம்னு சொல்றோம்.
சர்ப்பதோஷம் ஒரு விதம், நாகதோஷ விரதம். சர்ப்பம்னாவே பார்த்தீங்கன்னா உடல் விஷத்தை கொடுக்கக்கூடியதான் சர்ப்பதோஷம், உடல் வியாதி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்பவுமே திருமணம் தடைப்படுது அப்படின்னா, அந்த கால் ரேகையில் எப்படியெல்லாம் கால் ரேகை தடைப்படுது, அந்த கால் ரேகையில் எதனால் என்ன குறைகள் இருக்குது, அந்த குறைகளுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இந்த ரேகை தான் அங்கம். அப்போ திருமணம் ஏன் தடைப்படுதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு புதன் நவகிரகத்தில் கிரகத்தை பலப்படுத்தணும். அடுத்தது நட்சத்திரங்கள், ஏதாவது வம்சத்தில் தோஷம் இருக்கா, அல்லது ஜாதக ரீதியாக ஏதாவது தோஷங்கள் இருக்கா. இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான தோஷங்களை ருத்ரசாபன்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பமே ருத்ர தாண்டவாடின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் யாரும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பாங்க. அவங்கவுங்க அண்ணன் ஒருவக்கு இருப்பாங்க, தம்பி ஒருவக்கு இருப்பான், அக்கா ஒருவக்கு இருப்பாங்க, தங்கச்சி ஒருவக்கு இருப்பாங்க. அதாவது அங்கங்கே ருத்ர தாண்டவாடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. குடும்பம் பேச்சுவார்த்தையை மனவருத்தத்துலேயே இருந்துட்டு இருப்பாங்க. இந்த தடைகள் எதனால் ஏற்படுது, ஏன் திருமண தடைகள் ஏற்படுது, அந்த திருமண தடைகளுக்கு இந்த கோடுகள் என்ன சொல்லுது, அந்த கோடுகளில் என்ன பலம் இருக்குது, எதனால் அந்த பலவீனத்தினால ஏன் அந்த திருமணம் மட்டும் எல்லாமே பிரைட்டாக இருக்கும். ஒரு பெண் திருமணம் மட்டும் தடைப்பட்டு இருக்கும், ஆனால் அவள் டாப் ரேங்கில் இருந்துட்டு இருப்பாள் படிக்கிறதுல, எல்லாமே ஒரு டாப் ரேங்கில் இருந்துட்டு இருப்பாள். ஆனால் குடும்பம் அமையாது. அந்த குடும்பம் அமைஞ்சாலும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டு இருக்கு. இது மாதிரி கிரகத்தினுடைய அமைப்புகள், கோடுகளினுடைய நிலைகள், இந்த ரெண்டு விஷயம் நம்ம அனலைஸ் பண்ணி பலப்படுத்தணும். அதுக்கு என்ன பரிகாரங்கள், நான் எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஒரு பிரச்சனையை சொல்லிவிடுவேன் இந்த ரேகையை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் நான் முடிவு எடுக்க மாட்டேன், தீர்வு நான் கொடுக்க மாட்டேன். நான் பைரவர்கிட்ட உத்தரவு வச்சிருவேன், பைரவர் என்ன தீர்வு கொடுக்குறானோ அதுதான் தீர்வு. அது பரிகாரங்களாக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும், பைரவரை நம்புங்க, கைவிட மாட்டான். திருமணம் தடையாக இருக்கட்டும், தொழில் தடையாக இருக்கட்டும், லட்சுமி கடாச்சம் தங்காமல் இருக்கட்டும், பைரவர் கெட்டியாக பிடிங்க, மட்டங்களை உணர்வீங்க. சமஜி, எல்லா பிரச்சனைகளுக்கும் எந்த இடத்துல சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு தேடி போனாக்க பணம் அப்படிங்கிற மூன்று எழுத்துல இருக்கு மேம். அது வந்து எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா நாங்கள் என்ன சமஜி பண்ணணும்? லட்சுமி தாங்க பணம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 1000 ரூபா ஃபோன் வச்சுட்டு வெறும் 1000 ரூபா டெய்லி வெறும் வாயில் சம்பாதிக்கவங்க நிறைய உண்டு. லட்ச லட்சமாக வந்து முதலீடு பண்ணிட்டு சம்பாதிக்க முடியாமல் இழந்தவங்க நிறைய உண்டு. என்ன காரணம், லட்சுமி தலைக்கு மேலே உட்காந்துட்டு அவளுக்கு கூரை பிச்சுட்டு கொட்டுவான்னு சொல்லுவாங்க. லட்சுமி தலைக்கு மேலே உட்காந்துட்டோன்னா எப்படி உட்காந்தா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பு இருக்காது, அறிவு இருக்காது, ஆனால் தெய்வ வழிபாடுகளை ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான இடத்த அவங்க பிடிச்சி நிரப்பி போயிட்டே இருப்பாங்க. ஒரு கூலிக்காரன் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேலைக்கு போயிட்டுருப்பான், நல்லா போயிட்டுருப்பான் வேலைக்கு, ஒருத்தர் வேலைக்கே போகாமல் சுற்றிட்டு இருப்பான், வேலை இருக்கும் ஆனால் போக மாட்டான். அது மாதிரி நம்மளை நிலைநாட்டிக்கிறது எங்கே, லட்சுமி எங்கேருந்து உருவாக்கணும் ஃபஸ்ட்டு. கிராமத்தில் சொல்லுவாங்க, சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா லைட்டை போட்டு விடுன்னு சொல்லுவாங்க. நிலவுகளுக்கு வந்து எப்பவுமே இருட்டு படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, மாலை 6 மணிக்கு மேலே. லக்ஷ்மியினுடைய அனுகிரகங்கள் நம்ம வீட்டுக்கு வரணும்னா 6 மணிக்கு விளக்கு போடணும், லைட்டை போடணும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து விளக்கு ஏற்றுவாங்க, இந்த காலத்தில் லைட்டுன்னு சொல்கிறோம் நம்ம, அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், 6 மணி ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு லைட்டை போடுங்க, அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றுங்க வீட்டில். அந்த விளக்கு லக்ஷ்மி வீட்டில் எப்பவுமே குடி இருக்கணும் அப்படின்னா எப்பவுமே நம்ம கிராமத்தில் இன்னொரு வார்த்தைகள் ரொம்ப அற்புதமாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பொண்ணு கருப்பு சிவப்போ லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கான்னு சொல்லுவாங்க. கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, லட்சுமி கடாட்சமாக இருக்கு. ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்க, பெரியவங்களாம் சாதாரணமாக சொல்ல கிடையாது. அந்த பெரியவங்க சாதாரணமாக சொன்னதை இடையில கொஞ்சம் எல்லாம் விட்டு போய் இப்போ நம்ம கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோம். எல்லாருமே வந்து நகரத்தை வாழ்ந்த நகரம்தான் பெரிய வாழ்க்கைன்னு நினச்சவங்க இன்றைக்கெல்லாம் கிராமத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. எப்பவுமே கிராமங்கிறது வந்து வாழக்கூடிய இடங்கள் கிராமந்தான் நிறைவு, நகரங்கிறது ஓடக்கூடிய இடங்கள் தான் நகரம். நீங்கள் ஓடணுமா வாழணுமா அதை முடிவு பண்ணுங்கள். எல்லாமே நகரம் வேணும், நகரத்தில் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அந்த நகரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க, கிராமத்தை வாழ்க்கையாக வச்சுக்கோங்க. எப்பவுமே லக்ஷ்மியை குடியிருக்கணும் அப்படின்னா லைட்டை போடுங்க. லக்ஷ்மி பூஜை டெய்லி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை. ஒரு ஆண் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு அல்லது வேலைக்கு போகிறாருனா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் ஒரு 10-11 மணிக்கு ஒரு விளக்கொன்று பற்றி வச்சு லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கள். அந்த லட்சுமி பூஜை ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உங்களை மனம் செலுத்தி பண்ணி பாருங்கள். அந்த லட்சுமி எப்படி கூடியிருக்கான்னு பாருங்கள், பண்ணி பாருங்கள், உணர்ந்துட்டு அப்புறம் எங்கிட்ட பேசுங்க. அப்படி தான் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது, உணர்த்த முடியும். தெய்வ சக்திங்கிறது நம்மளை தேடி வராதுங்க, நம்ம எனர்ஜி நம்ம எடுத்துக்கிறோங்க. ஒரு மந்திரங்கள் ஜபம் பண்ண உங்களுக்கு உங்களை அறியாமலே ஒரு எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் லட்சுமியும் கொண்டுட்டு வரக்கூடிய இடம். கண்டிப்பாக நம்புகிறேன் பண்ணுவீங்கன்னு. சமஜி, கால் பெருவிரல் ரேகை அப்படின்னு சொல்லும்போது அதுல என்னென்ன விதமான ரேகைகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை ஆவல் எங்க எல்லாருக்கும் இருக்கு சுவாமிஜி, அதனை குறித்து சொல்லுங்க. நான் கோடுகள் எல்லாம் சொல்லணும்னா மக்களும் குழம்பி போயிடுவாங்க, குழப்பத்து நானே உண்டு பண்ற மாதிரி ஆயிடும். கோடுகள்ங்கிறது இதுல பல விதமான கோடுகள் இருக்கு. இது எல்லாருமே பேர் புரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம், பட் உள்ள எப்படி இருக்குங்கிறது வந்து இது ஒரு ரிசர்ச்சுங்க. எப்பவுமே இது வந்து ஜாதகமே எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியாது. கட்டங்கள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா துதிகள்பாங்க, நாடிகள்பாங்க, நிலையும்பாங்க. இப்போ இந்த கோடுகளில் பார்த்தீங்கன்னா 240 வகையான கோடுகள் இருக்குது.
இந்த 240 வகையான கோடுகள் தான் வந்து மனிதரை நிர்ணயிக்கக்கூடியது. எல் இந்த கால் ரேகைங்கிறது ஒரு ரூபாய் காயின் என்ன அகலம் இருக்கும், அந்த காயின் அகலம் தான் ஒரு வாழ்க்கை இருக்கும். அதுக்குள்ளே 240 கோடுகள் வருமா வராது, ஒரு 70-80 கோடுகள் வரும் ஒரு சில பேர்த்துக்கு, ஒரு சில பேர்த்துக்கு 50-60 கோடுகள் வரலாம். இப்போ அந்த கோடுகளில் பார்த்திங்கன்னா வில்வக்கோடு, நாகக்கோடு, அத்திமக்கோடு, கத்திரிக்கோடு, சங்கக்கோடு, சந்திரன் கோடு, இந்த மாதிரி கோடுகள் வந்து குளிமேடு, இந்த மாதிரி கோடுகள் தான் வந்து அவங்கள வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது. இந்த கோடுகளை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து உட்காந்த உடனேயுமே அவங்க வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்காங்கிறத என்னால் சொல்ல முடியும். அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை வந்து கடந்த 19 வருடம் முடிஞ்சிருச்சு நான் பார்க்க ஆரம்பித்து. நாளுக்கு நாள் எல்லோரும் ஒரு பிரமிப்பு தான், அந்த பிரமிப்பு கொடுக்கக்கூடியது இந்த ரேகை தான். அந்த பிரமிப்பு ரேகைங்கிறது எப்படி நம்ம சொல்கிறோம், அடித்த ஆணித்தரமாக ஒரு விஷயத்தை சொல்கிற போது நான் எல்லாத்துக்கும் சொல்ல ஒரு விஷயம் தான், இந்த ஒரு பாயிண்ட் தான் நான் எல்லாத்துக்கும் முன்வைக்கிறது. உங்கள் ரேகையை கொடுத்துட்டு நான் அமர்ந்துக்குங்க, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தீங்க என்னை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா என்னை வெளியில் போகிற போது மறந்துட்டு போங்க, சாமி ஏ மறக்கறக்கா நாங்கள் வந்தேன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாதுங்க, எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது, எல்லாத்துக்கும் எல்லாருமே நம்ம 100% சொல்ல முடியாது. கண்டிப்பாக நம்ம சொல்கிற விஷயம் எல்லாமே இந்த தெய்வத்துடைய சக்தி நம்ம எப்படி உள்வாங்கிக்கிறோம், ஏதோ ஞானத்தால் ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரியப்படுத்துகிறோம், இது ஏதோ ரிசர்ச் பண்ணோம். இப்போ இந்த கால் கோடுகள் தான் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது. இந்த கோடுகள் வச்சிங்கனாவே, கோடுகளை பார்த்தோம்னாவே அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, என்ன பிரச்சனையில் உகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, என்ன பிரச்சனை வரப்போகுது, ஏன் ஒரு பிரச்சனைகள் தீராமல் இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் வாழ்க்கையில் எடுத்து வச்சு சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீர்வுங்கிறது நான் முடிவெடுக்கிறது இல்லை. அதுக்காகத்தான் நான் கடந்த 19 வருடமாகவே 5 பேர்த்துக்கு மேலே நான் பார்க்குறது இல்லை, அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துகிட்ருக்கேன். மத்தியானம் 12 மணிக்கு மேலே மோஸ்ட்லி பார்க்குறது இல்லை, 5ங்கிறது அதுக்கு மேலே கிடையாது. இந்த ரேகையை வச்சு பார்த்ததுக்கப்புறம் ஒரு பிரச்சனைகளை சொல்லிடுவேன், ஒரு தீராத மனக்குழப்பமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், உள்ள குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை தொழிலில் பிரச்சனையாக இருக்கலாம். காசு நிறைய பேர் மாதம் மாதம் ஒரு சில பேர்லாம் 2 லட்சம் 1 லட்சம் சம்பளம் வாங்குவாங்க, ஆனால் அந்த ஒரு 5 தேதி சம்பளம் வந்துச்சுன்னா 10 தேதியில் அந்த பணம் பேலன்ஸே இருக்காது, போயிடும், தங்காது. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன வழிங்கிறது நான் தெய்வ பைரவர்கிட்ட பார்த்து சொன்னதுக்கப்புறம் பைரவர்கிட்ட உத்தரவு வச்சுடுறேங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு சில பேர் என்னடாத உத்தரவுன்னு சொல்கிறாருன்னு ஒரு சின்ன குழப்பங்களும் ஒன்றுமே இல்லை. உங்களை பற்றின விஷயம் நான் தெரியப்படுத்துறதுக்கப்புறம் 1 டே டைம் எடுத்து என்னுடைய பிரார்த்தனை தெய்வத்தில் உத்தரவு வச்சு கேட்டு அவள் என்ன உத்தரவு கொடுக்குறான்னா, அது பரிகாரங்களாக இருந்தாலும் சரி கோயிலாக இருந்தாலும் சரி அதை அவங்களுக்கு தெரியப்படுத்துகிற ஃபாலோ பண்ணுறாங்க, பெரிய மாற்றத்தை அடைகிறாங்க. அதுதான் பைரவருடைய அருள் சக்தி. மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு நீங்க செய்யக்கூடிய அற்புதமான திருப்பணி பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா ஹெல்த் கேர், அதனை குறித்து சொல்லுங்க. பைரவா ஃபவுண்டேஷனுங்கிறது வந்து 2004 ஆரம்பித்து ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச ஒரு எறும்புக்குனால ஒரு சக்கரை துண்டு போட்டுட்ருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பைரவா ஃபவுண்டேஷன் 2004 ஆரம்பித்த 3 விதத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். ஒன்று ஹெல்த் கேர், இன்னொன்று ஸ்டடீஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா என்னுடைய ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வில்லேஜில் பார்த்திங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட். இது ஹெல்த் கேர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். பைரவா ஹெல்த் கேருங்கிற வெப்சைட்டை பாருங்கள், பைரவா ஃபவுண்டேஷன் .org வெப்சைட்டை பாருங்கள், பார்த்தீங்கனாவே என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஹெல்த் கேரில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னு தெரியும். இந்த ஹெல்த் கேரில் 2 விஷயத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, வியாதிகளில் ரொம்ப கொடிய நோயின்னு சொல்லக்கூடியது கேன்சர், இன்னொன்று கிட்னி. ஒரு 4-5 டாக்டர்ஸ் ரொம்ப கைராசியான டாக்டர்ஸ் ஒரு 4-5 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து சந்திக்கிறாங்க, அந்த டாக்டர் சந்திக்கிறாங்க, மருந்து வாங்குறாங்க, மருந்து வாங்கிட்டு என்னை வந்து சந்திக்கிறாங்க, ஹீல் பண்ணி பிளஸ் பண்ணுறேன். அந்த ஹீலிங்கிறது உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். ஆம்புலன்ஸில் வச்சு தூக்கிட்டு வராங்க, அல்லது காரில் வச்சு தூக்கிட்டு வராங்க, வர்றாங்க சாப்பிட முடியாமல் டிப்ரெஸ் ஆகி ஒரு கேன்சர்னு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா நாம் செத்து போயிடுங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடியது அந்த கேன்சருங்கிற வியாதி. யாருத்துக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன், மனசு விடாதீங்க, எதிர்கொள்ளுங்க. உங்கள் மூச்சு நிற்கிற வரைக்கும் நீங்கள் எதிர்கொள்ளுங்க, எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உருவாக்குங்க. அதைத்தான் நான் ஹீலும் பிளஸிங் பண்ணி உருவாக்குறேன், அந்த எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உருவாக்குறேன். ஃபஸ்ட்டு மனரீதியாக பயத்தை போக்குறேன். 1 மாதம் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் வச்சு தூக்கிட்டு வராங்க, 1 மாதம் 2 மாதத்தில் எந்திரிச்சு நடந்து மறுபடியும் ஸ்டிக்கை போட்டு நடந்து வராங்கிற போது ரொம்ப சந்தோஷ சாமின்னு சொல்லி காலத்துட்டு கும்புறீங்க. இந்த இதெல்லாம் பைரவருக்கு சாத்துங்க, இந்த சமர்ப்பணம் எல்லாமே பைரவருக்கு சாத்துங்க. என்னால் முடிஞ்ச எனக்கு கடவுள் இந்த பூலோகத்தை கொடுத்துருக்கான், என்னால் முடிஞ்ச சர்வீஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன், அதில் நீங்களும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மனிதருக்காக சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க கண்ணதானம் கொடுங்கன்னு சொல்கிறது தான் என்னுடைய போக்காக வச்சிட்ருக்கேன். இந்த பைரவ ஹெல்த்துக்கார் அவ்வளோ சூப்பராக இயங்கிட்டு இருக்கு. அது மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட், இது மாதிரி நிறைய பணிகள் பேசிகிட்டே போகலாம். நான் சொல்கிறத விட, என் வாயில் சொல்கிறத விட நீங்கள் கண் கூட காட்சிகளை பாருங்கிறதான் வெப்சைட்டை பாருங்கன்னு சொல்கிறேன். இதை கேட்கும்போதே எங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சுவாமிஜி. ஆனால் ஆச்சரியத்தின் உச்சம் அப்படின்னு இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் ஏஷியாஸ் பிக்கஸ்ட் 33 அடி உயர பிரம்மாண்டமான பைரவர் திருக்கோயில், அதனை குறித்து சொல்லுங்கள் சுவாமிஜி. இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கூடிய விரைவில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அங்கமாக அடையாளமாக பைரவர் டெம்பிள் அமையுங்கிற நம்பிக்கையும் சக்தியும்
பைரவர் கொடுத்துருக்கான்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சின்ன கோயிலாக ஆரம்பித்த ரொம்ப பிரம்மாண்டமான கிட்டத்தட்ட 140 அடி நீள மண்டபம், 140 அடி நீள மண்டபங்கிறது எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்கள். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, எல்லா கோவிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோம், நுழைவாயில் நுழையிற மேலே ராஜகோபுரம் இருக்குது. ஆனால் நம்ம பைரவ கோயிலத்தில் கால பைரவர், ஒரு மனிதனுடைய காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி கால பைரவருக்கு உண்டு. கால பைரவர் 33 அடியில் மிக பிரம்மாண்டமாக பஞ்சலோக கம்பியால் செதுக்கி வடிவமைச்சு அழகோட காட்சி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். கூடிய விரைவில் வந்து அது உங்களுக்காக காட்சிக்கு வரணும்னு எல்லார்த்திட்டையும் கேட்டுட்ருக்கேன். நிச்சயமாக சுவாமிஜி, நீங்கள் சொல்கிறத கேட்கும்போதே எங்கள் எல்லாருக்கும் இப்போவே பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து மனசில் எழுது. சுவாமிஜி, ராமருக்கு உதவி அணில் மாதிரி நாங்களும் உங்களுடன் இணைந்து பணியாற்றணும்னா அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? பைரவா, இது நல்ல ஒரு விஷயம். எல்லாருமே கேட்குறாங்க, ஒரு சில பேர் நாங்கள் இதை பண்ணுற சமயம் இந்த விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏதாவது உங்களால் முடிஞ்சது, ஒரு மனிதனுடைய காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி கால பைரவருக்கு உண்டு. சொர்ணத்தையும் அள்ளி கொடுப்பான், உங்கள்கிட்ட எவ்வளோ பெரிய ஆக்ரோஷமாக இருந்தாலும் வசீகரத்தோட சக்தியோடு கொடுக்கக்கூடியதான். நீங்கள் பைரவரை நீங்கள் நம்பி, சொர்ணகர்ஷ்ண பைரவரை நம்பி வழிபட ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆக்ரோஷமாக இருந்தாலும் விளக்கிடுவாங்க. உங்களுக்கு முகமே ஒரு தேஜஸ் ஆகிடுங்க, ஒரு கலை உண்டாக்குங்க. இந்த பைரவருக்கு நீங்களும் வந்து சேர்ந்துக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு கை கூப்பி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நான் ஒருத்த அதை செயல்படுத்த முடியாது. மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயங்கிறது. வீட்டை கட்டிப்பார், கோயிலை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கோயிலுங்கிற அந்த பாக்கியம் கடுகளை எனக்கு ஏதோ ஒரு கடவுள் கொடுத்துருக்கேன்னா அதில் நீங்களும் ஒரு அங்கமாக இருங்க. ஒரு செங்கலுக்காகுது, ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்காகுது உதவி பண்ணுங்கள் பைரவருடைய அருள். இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் சுவாமிஜி. நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. பைரவ ஆசீர்வாதம். புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.